பெங்களூருவில் உள்ள பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை சமீபத்தில் மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயிலில் ஏறி இறங்கி பார்வையிட்டார். இந்த ரயிலில் 11 3 அடுக்கு ஏசி தூங்கும் வசதி பெட்டிகளும், 4 2 அடுக்கு தூங்கும் வசதி பெட்டிகளும், 1 முதல் வகுப்பு தூங்கும் வசதி ஏசி பெட்டி என மொத்தம் 16 பெட்டிகளுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. 3 அடுக்கு தூங்கும் வசதி கொண்ட பெட்டியில் 611 படுக்கைகளும், 2 அடுக்கு தூங்கும் வசதி பெட்டிகளில் 188 படுக்கைகளும், முதல் வகுப்பு பெட்டியில் 24 படுக்கைகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வரை அதிவேகத்தில் செல்லும் திறனை கொண்டது. உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன வசதிகளுடன் தயாரிக்கப்பட்டுள்ளதுதான் இந்த ரயிலின் கூடுதல் சிறப்பு. ஐரோப்பா ரயில்களுக்கு இணையான வசதிகளை கொண்ட இந்த ரயிலில் பயணிகளின் படுக்கைகளில் USB சார்ஜிங் வசதியுடன், இரவு நேரத்தில் படிப்பதற்கென மின்விளக்குகள், கண்காணிப்பு கேமரா, மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக கழிவறை வசதி உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விபத்துகளை தவிர்க்க கவாச் தொழில்நுட்பம், துருப்பிடிக்காத ஸ்டீல் வெளிப்புறம், EN 4545 தீ பாதுகாப்பு தரநிலைகளை படி அனைத்து அம்சங்களும் கடைபிடிக்கப்பட்டு தீ விபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படும். இந்த ரயில் குறித்து அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், வந்தே பாரத் ரயிலில் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள் தயாரிக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது. இது நடுத்தர வகுப்பினருக்கான ரயிலாக இருக்கும். ராஜஸ்தானி ரயில் கட்டணத்திற்கு இணையாக இருக்கக்கூடும். வசதியான மற்றும் மலிவான கட்டணத்தை கொண்ட அனுபவத்தை வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில்கள் கொடுக்கும். பாதுகாப்பு மற்றும் சிறப்பு வசதிகள் என பல விஷயங்களில் கவனம் கொடுத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலில் ஏராளமான பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன. மேலும் வடிவமைப்பிலும் நிறைய புதுமைகள் செய்யப்பட்டுள்ளன. பராமரிப்பு ஊழியர்களுக்கென தனி கேபின் உருவாக்கப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த ரயில்களுடன் இந்த ரயிலை ஒப்பிடலாம். இவ்வாறு அவர் கூறினார். இந்த வந்தே பாரத் ரயில் அடுத்த 3 மாதங்களில் பொதுமக்களின் பயன்பாடுகளுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் சுமார் 280 மாவட்டங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 5 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் சமீபத்தில் மேலும் 2 வந்தே பாரத் ரயில்களை வாரி வழங்கினார் பிரதமர் மோடி. இப்படி இருக்க இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களையும் தமிழக மக்கள் பயன்படுத்த நிச்சயமாக பிரதமர் மோடி வழிவகை செய்வார் என தமிழக மக்கள் நம்புகின்றனர். இந்தியா எல்லாம் சேர்ந்து காஷ்மீரை டிஃபெண்ட் பண்ணு, ஷேக் அப்துல்லாவுடைய வார்த்தை வேற மாதிரி இருந்துச்சு. காஷ்மீர் இஸ் தி என்ட்ரி பாயிண்ட் டு இந்தியா. ஸோ நாங்கள் உங்களுக்கு முக்கியம், பிகாஸ் நாங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் சென்டரா இருக்கிறோம். எங்களை நீங்க சரியா பார்த்துக்கலீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அது அப்பவே இந்த சோகால் செசிஷன், இந்த பிரிவினைவாதத்துக்கெல்லாம் அப்பவே தடை போட்டு தான் 306A எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 306A அம்பேத்கரையா செய்ய மாட்டாங்க, எப்படி கொண்டு வந்தார். அன்னைக்கு ஹரிசிங் ராஜாவுடைய திவானாக, ஒரு பெரிய சட்டமேதையாக, ஒரு மிக முக்கியமான இந்தியாவுடைய ஒரு அரசியல் தலைவராக இருந்த கோபாலசாமி ஐயங்கார் அவர், நேரு ஐயா சொல்றாங்க இது அம்பேத்கரையா செய்ய மாட்டாங்க, கோபாலசாமி ஐயங்கார் ஐயா நீங்க செய்யுங்க. உடனே கோபாலசாமி ஐயங்காருக்கு நல்லா தெரியும் இது எப்படி கொண்டு வரணும். இஸ் அ வெரி ஸ்மார்ட் மேன். அவருடைய வேலை என்ன, நேரு ஐயா சொல்லிட்டாங்க 306A கொண்டு வரணும். 306A கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேலை செய்யறார். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.